சார். யா வணக்கம், சொல்லுங்க. சார் உங்க கிளாஸ் ரொம்ப அருமை. நன்றி. ஓகே, நான் இப்ப என்னன்னா, ஏன்னா நானே நான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் யாருக்கு ட்ரீட் பண்றது இல்ல. நான் ஒரு இந்த நீங்க அக்குப்பச்சை பாயிண்ட் பண்ணி போட்டீங்க, அது போட்டோம்னா எனக்கே ஒரு கண்ணெல்லாம் சுருகி ஒரு பாடி ஹீட் ஆச்சு, ரெக்கவர் ஆயிட்டேன் நான். இப்ப முதல்ல இந்த டயர்டஸ் கிடையாது. இப்ப அதை கன்யூஸா நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே தூண்டலாமா எப்படி சார்? அது நீங்க ப்ராப்ளம் இருந்தா தான் போடணுமா, இல்ல நம்ம நார்மலா வச்சு போட்டுக்கலாமா? அதாவது நான் சொன்ன பாயிண்ட்ஸ், முதல் நாள் வகுப்பில் சொன்ன பாயிண்ட்ஸு, அந்த ஹோமியோஸ்டெடிக் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம், டு 14, L11, H30, SP, இதெல்லாம் வந்து எப்போ வேணால் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்ப வேணா போட்டுக்கலாம். அது ஆமாம், அது ரெகுலரா போட்டுருக்கு சார், அது நல்லா ரெகுலராக இருக்கு. போடலாம். ஓகே சார், ஓகே சார். அப்புறம் எனக்கு கிட்னில சிஸ்ட் இருக்கு சார், அதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? கிட்னி இல்லையா? ஆமா சார். ஓகே, SP6 ஒன்று, SP6 பாயிண்ட் போதும். SP6, UB40, அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லைனா நம்ம ஃப்ராக்டல் தெரப்பி, நீங்கள் அட்வான்ஸ் செஷனில் படிக்கும்போது அட்வான்ஸ் செஷன் அந்த ஃப்ராக்டல் தெரப்பி ரொம்ப ரொம்ப ஈஸி. உச்சத்திலேருந்து உள்ளங்கால எல்லா உறுப்புகளுக்கும் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். எனி ப்ராப்ளம் லைக் கிட்னினா கிட்னிக்கு ட்ரீட் பண்ணுறது, லிவர்னா லிவருக்கு ட்ரீட் பண்ணுறது, கேல்பனா கேல்பனுக்கு ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புக்குமே நீங்கள் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். கோல்டு சர்டிஃபிகேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 1 ஹவர் செஷனில் வந்து நம் முகம், கண், காது, மூக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறத பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்குமே நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக வரைவோம், வரைஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணும்போது. ஏன்னா கொஞ்சம் இடம் மாற்றி ட்ரீட் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வராது, அதனால் சரியாக அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 15 நாள் வகுப்பு. ஸோ அது தினமும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.